Hello guys, welcome to my channel. In the channel ku neenga pudusa irundinga enoda per Ajay, நான் வந்து ஒரு solo indie game developer and இந்த சேனல்ல வந்து நான் game development related ஆன tutorials போட்டுட்டு இருக்கேன். 2D 3D games க்கு அப்புறம் 2D art எப்படி பண்றது Photoshopல அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன் and 3D model வீடியோ போடுறதா சொல்லிருந்தேன். And finally நம்ம first வீடியோ இதுதான் 3D modeling பத்தி. இதுல வந்து நம்ம இப்போ நீங்க Blender ஏ யூஸ் பண்ணல, உங்களுக்கு 3D modeling ஏ தெரியலனாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு கரெக்டான வீடியோ. ஏன்னா இதில் நம்ம Blender இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து உங்களோட ஃபஸ்ட்டு மாடல் க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய இது புரியும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நீங்கள் சின்னதாக எதாவது மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது கடைசி வரை புரியாமையே போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மாடலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் அண்ட் அது மேலே ஒரு கம்ப்யூட்டர் CPU அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 3D மாடலிங்கில் உள்ள மெத்தட்ஸ் அது எப்படி பண்ணுறது, அதோட பேசிக்ஸ், அந்த பிளெண்டரோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மாடல் நம்ம அதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பிளெண்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக பிளெண்டரோட அஃபீஷியல் வெப்சைட் போங்க, blender.org அண்ட் /download பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பிளெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இன்ஸ்டாலர் அந்த செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் எப்பயும் போல் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லினாக்ஸ் இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் நீங்கள் ஓப்பன் பண்ணதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற விண்டோ இதுவாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸ்னு சொல்லி நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண பிளெண்டரை சேவ் பண்ண ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இங்கே ரைட் சைடில் ஜென்ரல் 2D அனிமேஷன் ஸ்கல்ப்டிங் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2D அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா 2D அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுவே உங்களுக்கு செட்டப் பண்ணி ஓப்பன் பண்ணும். ஸோ நம்ம இதெல்லாம் எதுவும் இப்போ பார்க்க போகிறதுனா நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் பிளெண்டரில் பார்க்குற ஃபஸ்ட்டு கேம் ஆப்ஜெக்ட். சாரி, கேம் ஆப்ஜெக்ட் இல்லை, 3D ஆப்ஜெக்ட். நான் யூனிட்டியோட அந்த இதுலேயே இருந்துட்டேன். ஸோ இந்த டிஃபால்ட் கியூப் தான் நீங்கள் பிளெண்டரில் ஃபஸ்ட்டு பார்க்குற 3D கேம் ஆப்ஜெக்டாக இருக்கும். சாரி, 3D ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக நான் அப்படியே அதை விட்டுட்டேன். நான் அப்போயே லேண்ட் பண்ணியிருந்தேன், இன்னும் நிறையா லேண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் டக்குன்னு பார்க்கணும், நிறையா என்னென்னமோ கன்ஃபியூஸராக இருக்கே அப்படின்னு சொல்லி விட்றாதீங்க. நீங்கள் லேண்ட் பண்ண இது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு விண்டோ தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் வியூ போர்ட். ஸோ இந்த 3D வியூ போர்ட்டில் தான் நம்ம மாடலிங் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி இல்லை ஜூம் அவுட் பண்ணோன்னா நான் வந்து இந்த மவுஸ் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மவுஸ் நீங்கள் இல்லைனா வாங்கிக்கோங்க, இது இல்லாட்டினா நீங்கள் கண்டிப்பாக பிளெண்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 120 அவ்வளோதான் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீலை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது ஓகே. தென் அப்புறம் நீங்கள் மிடில் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியூ போர்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க, ஓகே. நீங்கள் இந்த வியூவை அப்படியே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பொசிஷன் அதாவது கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா Shift+மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட வியூ போர்ட்டோட அந்த பொசிஷனை. அண்ட் ஆக்சுவலாக நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலை, ஸோ நான் அதை வந்து எனேபிள் பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு ஆட் ஆன் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா. ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் மவுஸ் வீல ஜூம் இன் ஜூம் அவுட், அப்புறம் மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். அண்டு Shift+மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த வியூ போர்ட்டை மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ வியூ போர்ட்டை பற்றி பார்த்தாச்சு. தென் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஃபைல் எடிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் இங்கே லே அவுட், மாடலிங், ஸ்கல்ப்டிங் இந்த மாதிரிக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இதுக்கும் போனீங்கன்னா அந்த வியூ போர்ட்டை வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது அந்த ஒவ்வொரு லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அனிமேஷன் போனீங்கன்னா இது வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி விண்டோஸ் எல்லாம் அதுவே செட்டப் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த ஷேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெட்டீரியல் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இங்கே தான் பண்ணுவோம், மெட்டீரியல் அசைன் பண்ணி அது சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாடலிங் மட்டும் பேசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே லே அவுட்டுக்கே போங்க. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா இந்த கியூப் அதாவது இந்த 3D ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது கேம் அந்த யூனிட்டியில் பண்ணுற மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணுறதுனா அதுக்கு ஃபஸ்ட் என்ன தேவை, மூவ், ரொட்டேட், ஸ்கேல், இந்த 3 தான் தேவை. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சப்போஸ் உங்களுக்கு மறைஞ்சிருந்துச்சுன்னா டி அமுக்குனிங்கன்னா வரும். இப்போ நான் அகைன் டி அமுக்கிறேன்னா இது ஹைட் ஆகிடும், அகைன் டி அமுக்கிறேன்னா இது வந்து எனக்கு வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் இப்போ எதாவது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணுன்னா அது சொல்ல மறந்துட்டேன், லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி கியூப் மட்டும் இருக்காது, உங்களுக்கு கேமரா லைட்டும் டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் நியூவாக பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3D மாடலிங் பண்ணி அடுத்து அதை உங்கள் ஆடியன்ஸ் யார்ட்டையாவது காட்டணும்னா அது ஒரு ஃபோட்டோவாக ரெண்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கேமரா இந்த சீனில் இருந்தால் தான் அதை வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜீரோ நம்பர் பேரில் ஜீரோ அமுக்குனிங்கன்னா இதுதான் அந்த கேமரா வியூவில் தெரிகிற டிஸ்பிளே. ஸோ இதை நீங்கள் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து இப்போ ரெண்டர் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா இது இமேஜாக சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்காக கேமரா அண்ட் லைட் வந்து எதுக்குன்னா அது வந்து உங்கள் 3D ஆப்ஜெக்ட்டுக்கு லைட் ஷேடோ இதெல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அது எதுவும் தெரியலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் 4 ஒரு மோடு இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அந்த லைட் எதுக்கு யூஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக சாலிட் மோட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்மளோட 3D மாடலை வந்து நம்ம பார்க்கலாம் அதோட சேஃபாக. ஸோ அதை நீங்கள் அது மேலே நீங்கள் மவுஸ் வச்சிங்கனால அது கீழே காட்டும் மெத்தட் டு டிஸ்பிளே ஆப்ஜெக்ட்ஸ் இன் 3D வியூ. அதுக்கு பக்கத்தில் உள்ளது போய் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் ப்ரிவியூ வியூ. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணுறீங்க உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது கலர்ஸ் அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து டிஃபால்ட் மெட்டீரியல் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் நம்ம கியூப் வந்து மாறிடுச்சு. பட் இதில் அந்த லைட்டு ஷேடோ அது எல்லாமே தெரியாது, அது வந்து ரெண்டர் மோடில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு உள்ள மோடு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் லைட்டு கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த லைட்டை நாங்கள் ரைட் சைடில் இங்கே ஐ மணிக்கு ஒரு ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணேன்னா ஹைட் ஆயிரும். ஸோ அந்த லைட் இல்லாதனால என்னோடய ஆப்ஜெக்டே தெரியல பார்த்தீங்களா. ஸோ அதை எனேபிள் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து லைட்டு தெரியும். ஸோ இதுக்காக தான் லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஜீரோவை அகைன் நம்ம கிளிக் பண்ணோன்னா கேமரா வியூவில் இருந்து நார்மல் வியூக்கு வந்துடும். அண்ட் இங்கே ரைட் சைடில் கேமரா கியூப் லைட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் 3D வியூ போர்ட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும். நம்ம சேம் யூனிட்டியில் நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சா அது ஹையரார்க்கியில் தெரியும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் எதாவது ஹைடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகிடும் இந்த சீன்லேருந்து. அண்ட் அகைன் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கியூபை செலக்ட் பண்ணி ஹச் அமுக்கிறேன்னா ஹைட் ஆகும், அதுக்கப்புறம் ஆல்ட் ஹச் அமுக்கிறேன்னா எனக்கு திருப்பி எனேபிள் ஆகிடும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். அண்ட் ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் போக நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஷார்ட்கட் கீ தான் உங்களுக்கு 3D மாடலிங்கை குயிக்காக பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ ஓகே, நம்ம இப்போது இந்த 3 மோடு தான் பார்த்துருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேம் மோடுன்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்டோட ஜஸ்ட்டு அந்த லே அவுட், அந்த ஒயர் மணிக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, பேசிக்கான அந்த ஒரு லே அவுட் மணிக்கு காட்டும். ஸோ அதுதான் ஒயர் ஃப்ரேம் மோட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடலிங் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா விதத்தில் யூஸ் ஆகும், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற சாலிட் மோடுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ வியூ போர்ட்டில் எப்படி நேவிகேட் பண்ணுறது எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இங்கே ரைட் சைடில் இங்கே உங்களோட ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த டேபுக்கு பேர் வந்து கலெக்ஷன் டேப். ஸோ அதை பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு 4 மோடு இருக்குது வியூ மோடு, அதை பற்றி பார்த்தாச்சு. தென் மேலே உள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த லே அவுட்டு பார்த்தாச்சு, பட் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த ஆப்ஜெக்டை இப்போ மூவ் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறோன்னு சொன்னோம். ஸோ நான் நடுவில் இங்கே வந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ அதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டூல். இதை கிளிக் பண்ணி நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆரஞ்சு லைன் வந்து அவுட்லைனாக தெரியும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு. அண்ட் இப்போ நிறைய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா இப்படி நீங்கள் பாக்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக செலக்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் இங்கே கர்சர்னு சொல்லியிருக்கு. இது வந்து நான் ஃப்யூச்சரில் வேறு வீடியோவில் சொல்கிறேன், இல்லை இதே வீடியோவில் லேட்டராக சொல்கிறேன். இப்போ இது நம்ம பார்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் டூல். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 3 ஆக்சிஸ் வந்திருக்கு ஒரு ஆரோ மாதிரி. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து ஒய் ஆக்சிஸ், ப்ளூ கலர் வந்து இசட் ஆக்சிஸ், ரெட் கலர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸில் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், இந்த சைடு வரும். அண்ட் இசட்டுக்கு வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போகும். அண்ட் இதுக்கு ஷார்ட்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கிறது தான் ஷார்ட்கட், ஏன்னா ஜி ஃபார் கிராப். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜி அமுக்கிறேன். ஜி அமுக்குனிங்கன்னா இப்படி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இது எல்லா எக்ஸ்ஒய் இசட்லேயும் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆக்சிஸில் மட்டும் குறிப்பிட்ட ஆக்சிஸில் மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் அமுக்குனிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இது மூவ் ஆகும். அதே மாதிரி அண்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூவ் நீங்கள் இப்போ பண்ணுறீங்க இங்கே வச்சுருக்கேன் நான், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூவ் வந்து கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒன்று. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் வந்து அபார்ட் ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ ஜி எக்ஸ் அமுக்குனா எக்ஸில் போகும், ஜி ஒய் அமுக்குனா ஒயில் போகும், அண்ட் சேம் ஜி இசட்டில் அமுக்குனா இசட்டில் போகும். ஸோ அதே மாதிரி தான் ரொட்டேட்டுக்கு கீழே உள்ளது ரொட்டேட் டூல். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா ஆர். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணலாம். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுறேன். ஆர் ஒய் கொடுத்தேன்னா ஒய் ஆக்சிஸில் நான் ரொட்டேட் பண்ணலாம். ஆர் சாரி டி கொடுத்துட்டேன். ஆர் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தேன்னா எக்ஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொட்டேட். தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஜெக்டை பெருசாக்குறதுக்கு சிறுசாக்குறதுக்கு ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஸ்கேல் பண்ணிங்கன்னா மொத்தமாக எக்ஸ்ஒய் இசட் எல்லா ஆக்சிஸ்லேயும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சேம் தான். எஸ் அமுக்கி நீங்கள் ஒரு ஆக்சிஸில் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அமுக்கிட்டு எக்ஸ் அமுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நான் ஸ்கேல் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. அண்ட் அதுக்கப்புறம் எஸ் அமுக்கிட்டு ஒய் கிளிக் பண்ணால் ஒயில் மட்டும் எனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும் சைஸ். ஸோ இப்போ நம்ம மூவ் ரொட்டேட் ஸ்கேல் பார்த்தாச்சு. தென் இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஜி. ஸோ ஜி வந்து மூவுக்கான ஷார்ட்கட். ஆல்ட் ஜி கொடுத்திங்கன்னா அந்த பொசிஷன் எல்லாமே ரீசெட் ஆகிடும் அகைன் ஜீரோவுக்கு வந்துடும். அண்ட் ஆல்ட் ஆர் கொடுத்திங்கன்னா ரொட்டேஷன் வந்து அடுத்து ஜீரோ ஆகிடும். அண்ட் ஆல்ட் எஸ் கொடுத்திங்கன்னா ஸ்கேலும் உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருந்த கியூப் வந்துடுச்சு. ஸோ ஓகே காய். ஸோ இப்போ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் மூவ் ரொட்டேட் ஸ்கேல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பட் இப்போ ஆக்சுவலாக அந்த கியூபோட சேஃப் நம்ம எப்படி மாற்றுறது, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடிட் மோடுங்கிற ஒரு மோடுக்கு போகணும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுன்னு சொல்லியிருக்கா டாப் லெஃப்ட்டில். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி எடிட் மோடு போனீங்கன்னா எடிட் மோடு அதாவது போயிடும். அண்ட் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வெர்டாக்ஸ் எட்ஜு ஃபேஸ், இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிஃபால்ட்டாக வெர்டெக்ஸ் இருக்கும். வெர்டெக்ஸ்னால் என்னென்னா இந்த க்யூப்பில் ஒவ்வொரு புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு புள்ளியும் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ரொட்டேட் ஸ்கேலுக்கு சேம் ஷார்ட்கட் கீ தான். நான் ஜியை ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து எட்ஜு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு லைனும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எட்ஜு. அண்ட் ஃபேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு ஃபுல் சைஸ் வந்து ஃபேஸு, அப்புறம் இந்த லைன்ஸ் வந்து எட்ஜு, அப்புறம் ஒவ்வொரு புள்ளியும் வந்து வெர்டெக்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வெர்டெக்ஸ் மோடு அது போகணுன்னா நம்பர் பெல்லாம் 1 அமுக்குனிங்கன்னா வெர்டெக்ஸ் மோடு, 2 அமுக்குனிங்கன்னா எட்ஜ் மோடு. ஸோ நான் இப்போ எட்ஜு செலக்ட் பண்ணுறேன். 3 அமுக்குன்னா ஃபேஸ் மோடு. ஸோ நான் ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கேயும் நம்ம மூவ் ரொட்டேட் எல்லாம் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஜிஎக்ஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரிக்கு மூவ் பண்ணிக்கலாம் அண்டு ரொட்டேட்டு பண்ணிக்கலாம் நான் இப்படி, அண்ட் ஸ்கேலும் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் மட்டும் இப்போ ஸ்கேல் ஆகும். இங்கே ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். இப்படி குட்டியாக இருக்குனேன்னா இந்த மாதிரி குட்டியாகும். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். டிஃபால்ட்டு கியூபுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எடிட் மோடில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு 3 மெத்தட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா எக்ஸ்ட்ரூடு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து இ ஃபார் எக்ஸ்ட்ரூடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ அமுக்குனேன்னா அது எந்த சைடு ஃபேஸாக இருக்கோ அந்த ஃபேஸ், அதிலிருந்து எனக்கு இன்னொரு ஃபேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூடு பண்ணும். அதாவது அது தமிழில் எப்படி சொல்ல தெரியல, அதிலேருந்து ஒரு மாதிரி நீட்டிட்டு வரும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூடு. ஸோ இங்கே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு லைன் எட்ஜு கிடச்சிருக்கு. இது வந்து புதுசாக ஒரு ஜாமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்மக்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு 4 ஃபேஸாக இருந்துச்சு, அதாவது சாரி 4 ஃபேஸ் இல்லை, ஒரு கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். இந்த 1 2 3 4 டாப்பு பாட்டம் 6. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வந்திருக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரூட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ரேண்டமாக இப்படி ஒரு பில்டிங் மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணலாம். ஸோ இது பார்க்க ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செட். ஸோ இப்போ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கிளிக் பண்ணால் இன்செட், ஐ ஃபார் இன்செட். இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சின்னதாகும், இப்படி பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸோ நான் இப்படி சின்னதாக ஆக்கிறேன். ஆக்கிட்டு அகெயின் இ அமுக்கிறேன், எக்ஸ்ட்ரூட், இ ஃபார் எக்ஸ்ட்ரூட். ஸோ இப்படி மேலே போகாமல் நான் இப்போ கீழே போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மொட்டை மாடி அந்த மாதிரி வச்சுக்கலாம், மொட்டை மாடி இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ ஐ வந்து என்ன பண்ணும், இன்செட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஃபேஸை வந்து உங்களுக்கு சுருக்கி அது ஒரு சின்ன ஃபேஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐலே இன்னொன்று இருக்குது, நான் இப்போ இந்த 4 ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 4 சைடுமே விண்டோ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக எல்லா சைடும் சேர்த்து வந்து அது சுருங்குது. ஸோ ஒவ்வொரு சைடும் இண்டிவிஜுவலாக நான் அந்த ஃபேஸை வந்து சுருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அகைன் ஐ ப்ரெஸ் பண்ணணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆஃப்னு சொல்லி காட்டும். இப்போ நான் அகைன் ஐ ப்ரெஸ் பண்ணதும் ஆன்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இது வந்து கரெக்டாக சுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நான் ஈ அமுக்கி அப்போ பண்ண மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வியர்டாக வித்தியாசமாக என்னடான்னு தோணும். ஏன்னா இது வந்து நம்ம 4 பக்கமும் இப்போது செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த நார்மல் எக்ஸ்ட்ரூட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இதை கேன்சல் பண்ணி கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேன்சல் பண்ணாலும் அந்த இடத்துல அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுக்கும். ஸோ அகைன் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த 4 ஃபேஸையும் செலக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் எப்படி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா ஆல்ட் இ அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நார்மலாக இருக்கிறது. அடுத்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் இருக்கியா, இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அதோட அந்த ஃபேஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதை நோக்கி அது கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை உள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் விண்டோ இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் இன்செட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்கேலும் இதுக்கு வந்து இந்த மணிக்கு உங்களுக்கு மாடலிங்கில் வந்து யூஸ் ஆகும். இப்போது அகைன் இதை இ கொடுக்குறேன், இ டு எக்ஸ்ட்ரூட், அப்புறம் எஸ் டு ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு, இப்போ நான் எஸ்ஸு கொடுத்துட்டு நான் இன்னும் இந்த ஆப்ரேஷனை முடிக்கலை, நான் 0 கிளிக் பண்ணுறேன். 0 கொடுத்திங்கன்னா அது மொத்தமாக அது ஸ்கேல் வந்து பண்ணிடும், மொத்தமாக அது ஒட்டிக்கிடும். ஸோ இந்த மணிக்கு உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வரும். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பில்டிங், அந்த வீட்டில் கூரை ஓடு அந்த மாதிரிக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது க்ரியேட் பண்ணோம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ எக்ஸ்ட்ரூட் இன்செட் பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப் கட். ஸோ லூப் கட்டுங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாடலில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாமெட்ரி ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜாமெட்ரின்னு என்னென்னா இந்த வெர்டெக்ஸ் எட்ஜ் இது தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 வெர்டெக்ஸ் தான் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் எட்ஜ் வேணும்னா நம்ம லூப் கட்டு மூலமாக அதை நீங்கள் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லாப், இந்த இடத்துல தனியாக ஒரு லைன் வச்சு இந்த இடத்த நான் விரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ நான் கண்ட்ரோல் ஆர் இந்த இடத்துல வச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எல்லோ கலர் லைன் வரும். நீங்கள் அடுத்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி மேலே கீழே எங்கேனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் மிடில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது சென்டரில் விழுந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸாக இருந்தது, எனக்கு இப்போ 2 ஃபேஸாக வந்துருச்சு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஜாமெட்ரி கிடச்சிருக்கு, இதை தான் நான் சொன்னேன். அண்ட் இப்போ 2 அமுக்கி எட்ஜுக்கு போயிட்டு நான் இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணணும், 4 பக்கத்துலேயே உள்ளது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிளாக ஒரு கண்டினியூவாக இருக்கிற எட்ஜை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 எட்ஜும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு, இது நல்ல சேஃபாக என்னென்னு தெரியல, பட் இந்த மாதிரி நீங்கள் சில நேரம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு லூப் கட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட் இன்செட் லூப் கட் பார்த்தாச்சு. அண்ட் மூவ் ரொட்டேட் ஸ்கேல் பார்த்தாச்சு. ஸோ இதை வச்சே நம்மளோட ஃபஸ்ட்டு மாடலை பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அகைன் ஆப்ஜெக்ட் மோடு போய்கிட்டேன், டேப் அமுக்கி. ஸோ டேப் தான் ஆப்ஜெக்ட் எடிட் மோட் ரெண்டுக்கும் மாற்றி போகிறது. இப்போ நான் டேப் அமுக்குனா எடிட் மோட், அகைன் டேப் அமுக்குனா ஆப்ஜெக்ட் மோடு போய்டும். ஸோ இதை நான் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எக்ஸு கொடுத்து டிலீட் கொடுத்துடலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் டிலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ நாம் அகைன் இங்கே கியூப் ஆட் பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்கட்டாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் போக போக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நானும் முடிஞ்ச அளவு நான் இதுவரை இந்த வீடியோவில் சொல்கிற ஷார்ட்கட் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட பார்க்குறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மணிக்கு ஆட் பண்ணுறதுக்கு நிறையா இது வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெஸ். ஸோ இந்த மெஸ்ஸில் வந்து தான் பிளெயின், கியூப், சர்க்கிள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ பிளேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு உங்களுக்கு ஒரு கிரவுண்டு மாதிரி வரும். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் யூவி ஸ்பியர் வந்து உங்களுக்கு பால் மணிக்கு இருக்கும், இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மணிக்கு நிறையா இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 50A மெஸ் க்யூப் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த டிஃபால்ட் க்யூப் வந்துடும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம டேபிள், கம்ப்யூட்டர், சிபியூ எல்லாமே பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் நான் சொல்ல மறந்துட்டேன், டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு 3D மாடலிங்கில். இப்போது நான் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதில் நான் வந்து அந்த டேபிளுக்கு லெக் வந்து ஒன்று தான் பண்ணுவேன். பட் அந்த ஒன்றை வச்சே டூப்ளிகேட் பண்ணி மீதி 3 லெக்கும் நான் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ டூப்ளிகேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு 2 டூப்ளிகேட் இருக்குது. ஸோ இந்த க்யூபை நான் ப்ரெஸ் பண்ணி 50D கொடுத்தேன்னா இன்னொரு க்யூப் வந்துடும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் அந்த க்யூப் இருக்கிற இடத்துலையே அது வந்து அது என்னது க்ரியேட் ஆகிடும். ஸோ GY இந்த சைடு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ இந்த க்யூபு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல் க்யூப்பில் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த க்யூபுக்கு ஒன்றும் ஆகாது. பட் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் பண்ணுறீங்க, அந்த டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்டும் இதில் வர சேஞ்சஸ் எல்லாமே ஆக்குபைட் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் Shift D வேணால் Alt D கொடுங்க. ஸோ இப்போ ஒரு க்யூப் வந்திருக்கு, ரைட் கிளிக் பண்ணிடுங்க, GY கொடுத்துட்டு இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஒரிஜினல் க்யூப் இருக்கு இல்லையா நடுவில், அதை கிளிக் பண்ணி எடிட் மோடு போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஃபேஸ் மோடு கிளிக் பண்ணி GZ இதை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் Alt D ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ண டூப்ளிகேட் க்யூபு நான் இந்த ஒரிஜினல் க்யூப்பில் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே அதுவும் வாங்கிக்கிடுது. பட் இந்த Shift D பண்ணி பண்ணது வந்து வாங்கிக்கலை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அகைன் ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இந்த 3 செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு சாரி இது டெலீட் ஆகலை. அகைன் இப்போது ஒரு க்யூப் இது பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம நிஜமாகவே டேபிள், கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எடிட் மோடு போயிடலாம். எடிட் மோடு போயிட்டு அண்டு இன்னொன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், நம்பர் பேடில் 1 அமுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வியூ, அதாவது உங்கள் ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட்டு வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு Z ஆக்சிஸ், எக்ஸாக்சிஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி 3 அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு காட்டும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாப் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது எந்த சைடு உங்களுக்கு காமிக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ 7 அமுக்கிட்டிங்கன்னா டாப் வியூ. ஸோ 1 ஃப்ரண்ட் வியூ, 3 லெஃப்ட் வியூ, சாரி ரைட் வியூ, 7 வந்து டாப் வியூ. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டு ரைட்டு டாப் இருக்குது. அப்போ பாட்டம் பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து டாப் வியூ. அப்போ Ctrl 7 அமுக்கினீங்கன்னா பாட்டம் வியூ. அதே மாதிரி Ctrl 1 அமுக்கினீங்கன்னா பேக் வியூ, Ctrl 3 அமுக்கினீங்கன்னா லெஃப்ட் வியூ. ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு A அமுக்கினேன்னா எல்லாமே எனக்கு எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிடும். ஸோ A அமுக்கிட்டு GZ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மணிக்கு 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூ வந்து அது மூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஸ்கேல் பண்ணுறப்ப 10ன்னு நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மேனுவலாக இப்படி இழுக்கிறதுக்கு போல் எஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், S 5 அப்படின்னு கொடுத்திங்கன்னா மொத்தமாக இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் மூவ்மெண்ட்டும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் போல் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட் வியூ போய்ட்டு GZ 1. ஸோ இதை மேலே தூக்கி வச்சுட்டேன். தென் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு GZ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அது டேபிள் மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் A அமுக்கி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். SY ஆக்சிஸில் மட்டும் இதை ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு டேபிளோட டாப் வந்து கிடச்சாச்சு. தென் இப்போ நம்ம கீழே லெக் பண்ணணும் இல்லையா. ஸோ லெக் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல லூப் கட், நீங்கள் ஒரு 4 லூப் கட் பண்ணி இங்கே கார்னரில் ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். பட் அது வந்து நிறையா ஜாமெட்ரி வந்து ஆட் பண்ணும். ஸோ நிறையா ஜாமெட்ரி ஆட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கேம் இன்ஜினுக்கு கொண்டு போகிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா Shift A கொடுத்து க்யூப் ஒன்று இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு எடிட் மோடில் நீங்கள் இந்த மாதிரி க்யூப் எதாவது க்ரியேட் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டில் ஒரே ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும் பிளெண்டர். இது வந்து 2 ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ இப்போ நான் எஸ் அமைக்கிட்டு Shift Z கொடுக்குறேன். ஸோ இசட்டை தவிர XY இந்த இதில் வந்து இது ஸ்கேல் பண்ணும். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் ஒரு சைடு மட்டும் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஆக்சிஸை Shift + Z கொடுத்தீங்கன்னா Z மட்டும் ஸ்கேல் ஆகாது, மற்ற ஆக்சிஸ் வந்து ஆகும். ஸோ நான் ஒரு லெக்கு பண்ணிட்டேன். இதை வந்து நான் ரைட் வியூவில் போயிட்டு G இப்படி கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து Ctrl 7 டேப், அதாவது சாரி என்னது பாட்டம் போயிட்டு GX இந்த மணிக்கு கார்னரில் வச்சிடுறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த எடிட் மோடில் இது வந்து 2 ஆப்ஜெக்ட். பட் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடு போனீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும், குழப்பம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இந்த டேபிள் டாப் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே மவுஸை வச்சுட்டு எல்லாம் அமுக்குனீங்கன்னா இந்த ஃபேஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த இது செலக்ட் ஆகுது, ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் இந்த எல் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொன்று வெர்டெக்ஸ் ஜாயின் ஆகிற மட்டும்தான் செலக்ட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போது இந்த ஒவ்வொரு தனித்தனி காலை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போது ஒவ்வொரு காலை நீங்கள் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Ctrl 7 போயிட்டு நான் இப்போ வெளியே கிளிக் பண்ணுற எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லெக் இருக்கு இல்லையா, அதில் மவுஸ் வச்சு எல் கொடுக்குறேன். ஸோ இந்த லெக் மட்டும் எனக்கு இப்போ செலக்ட் ஆகிருக்கு. Shift D கொடுக்குறேன். ஸோ டூப்ளிகேட் ஆச்சு. ரைட் கிளிக் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு GX கொடுத்துட்டு இப்படி இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் அகைன் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதில் இந்த லெக்லேயும் இப்படி மவுஸ் வச்சு எல் செலக்ட் பண்ணேன். 2 லெக்குமே எனக்கு இப்போ செலக்ட் ஆகிருக்கும். 2யும் செலக்ட் பண்ணிட்டு Shift D பண்ணால் எனக்கு அகைன் 2 லெக் வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு GY கொடுத்துட்டு இப்படி கீழே வச்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு டேபிள் வந்து இப்போ கிடச்சாச்சு. தென் இப்போ நம்ம மேலே கம்ப்யூட்டர் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு Shift D கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். இப்படி ரைட் கிளிக் பண்ணி அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எஸ் கொடுத்து இதை ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா E2 எக்ஸ்ட்ரூட் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அகைன் E2 எக்ஸ்ட்ரூட், பட் இங்கே வந்து ஸ்கேல் பண்ணிடுங்க. அதாவது ஸ்கேல் Y ஆக்சிஸில் மட்டும் பண்ணுங்கள். Y ஆக்சிஸில் இப்படி பண்ணிவிட்டு அகைன் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ் கொடுத்துட்டு ஒய் கொடுத்தீங்கன்னா Y ஆக்சிஸில் மட்டும் இப்படி ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அது ஸ்கேல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் E கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் கைஸ், நம்மளுக்கு வந்து ஒரு டிவியாக இது மானிட்டர், சாரி கம்ப்யூட்டர் மானிட்டர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அண்ட் இப்போது இந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு I for insert. ஓகேவா? ஸோ I insert கொடுத்துட்டு இதை நீங்கள் E extrude உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மானிட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கம்ப்யூட்டர் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இதை எல்லை வச்சு செலக்ட் பண்ணி GY இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடலாம். அப்போனா இந்த சைடு நம்ம CPU வைக்க முடியும். ஸோ இந்த அகெயின் இந்த டேபிள் டாப்பை செலக்ட் பண்ணி Shift D டூப்ளிகேட் அண்ட் எஸ் கொடுத்து இதை ஸ்கேல் பண்ணி அடுத்து SY கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி GY இந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். அண்ட் XISலேயும் ஒரு இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு E2 எக்ஸ்ட்ரூட். ஓகேவா? ஸோ இது X ஆக்சிஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் டேபிளோட பெருசாக போகுது, இது போதும். அண்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடுறேன். இந்த அளவு சைஸ் போதும். ஸோ CPU வச்சாச்சு. அண்ட் இப்போ சிம்பிளாக ஒரு கீபோர்டு வைப்போம். பட்டன்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிள் கீபோர்டு மாதிரி, சரி என்ன ஏதோ ஒரு ஓகே LGX இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு அகெயின் இந்த டேபிளை நான் இப்படி Shift D டூப்ளிகேட் பண்ணி எஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறேன். 7 டாப் வியூக்கு போயிட்டு இதை G இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் E for extrude கொடுத்தீங்கன்னா ஒரு நார்மலான கீபோர்ட், மானிட்டர், CPU, டேபிள் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு மாடல் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம மாடல் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படின்னா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக தான், ஒரு கான்செப்ட் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் டேப் அமைக்கி திருப்பி ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியலுக்கு போனோன்னா இங்கே ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக வேர்ல்டு மணிக்கு இருக்கு இல்லையா, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ கிளிக் பண்ணி ஒரு நியூ மெட்டீரியல் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கலர். ஸோ இந்த கலரை வந்து நம்ம ப்ரௌன் கலரில் வைப்போம் வுட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஆரஞ்சாக வருது. ஸோ இந்த சைடு ரைட்டில் ஒயிட்லேருந்து பிளாக் வரைக்கும் இருக்குது இல்லையா, அதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கான ப்ரௌன் வரும். ஸோ இது ஒரு மெட்டீரியல். அது மாதிரி இன்னும் ஒரு 2 மெட்டீரியல் பண்ணி வச்சுக்கோங்க, பிளாக்கு, ப்ளூக்கு. அதை வந்து நம்ம அடுத்து இதுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி இன்னொரு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். ஸோ இந்த சைடு நான் ட்ராக் பண்ணி பிளாக்காக வச்சுட்டேன். அண்டு வேறு என்ன நம்மளுக்கு தேவைப்படும், பிளாக், ப்ரௌன். ஸ்க்ரீனுக்கு வந்து ப்ளூ கொடுப்போம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 3 மெட்டீரியல் இருக்குது. பட் இந்த ஆப்ஜெக்டில் அதை வந்து எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நான் இங்கே உள்ள எடிட் மோடில் நிறையா கியூப் ஸ்பான் பண்ணி தான் இந்த லெக்லாம் பண்ணேன். பட் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஆப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கியூப் தான் இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடில். ஸோ அதுதான் ஒரு நல்ல மெத்தடு. நீங்கள் எடிட் மோடில் போய்ட்டு ஒரே நேரத்தில் அந்த எடிட் மோட்லேயே நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சிங்கிள் ஆப்ஜெக்டாகவே இருக்கும். நீங்கள் சிங்கிள் ஆப்ஜெக்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா கூட நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். அது லாஸ்ட்டு நான் எப்படி செப்பரேட் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடிட் மோடு போங்க, போயிட்டு அப்புறம் இந்த நம்ம மெட்டீரியல் ப்ரிவியூ பண்ணோன்னா நம்மளோட கலர்ஸ்லாம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இதை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மெட்டீரியல் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே போயிருக்கும். ஸோ டேபிளுக்கு நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். பட் இங்கே நம்ம கம்ப்யூட்டருக்கு மாற்றோம் இல்லையா. ஸோ எல் செலக்ட் பண்ணி இந்த கம்ப்யூட்டரெலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல் செலக்ட் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸாக இப்படி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஷிஃப்ட் அமைக்கி. ஸோ அதுக்கு தான் நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன். அப்புறம் தனியாக கியூப் க்ரியேட் பண்ணி பண்ணேன். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு இதாக இப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஸோ எல் செலக்ட் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி மானிட்டரை செலக்ட் பண்ணி இந்த உள்ள ஸ்க்ரீன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். அண்ட் இங்கே இப்போ மெட்டீரியல் 2ன்னு இருக்குது இல்லையா, பிளாக் கலர், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அசைன் இருக்குல்ல, அசைன் கொடுத்திங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி எல் CPU அண்ட் எல் கீபோர்ட் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் 2 இந்த பிளாக் அசைன் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனை இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணி அசைன் கொடுத்துருங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு மாடல் பண்ணியாச்சு. ஒரு டேபிள், ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்ட், ஒரு CPU. ஸோ இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான மாடல் கைஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறக்கே கண்டிப்பாக 1 வீக் ஆகும். ஸோ நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு டேவே இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி குயிட் பண்ணிடாதீங்க. இது அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பழகும். உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் புரியும். எதுக்கு நம்ம அந்த லூப் கட் நிறைய எக்ஸ்ட்ரா ஜாமெட்ரிஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ இந்த மானிட்டர் CPU இதெல்லாம் தனித்தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு கூட அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரை எல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பி அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை செப்பரேட்டில் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா இது மட்டும் இப்போ தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா cube.001ன்னு வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த CPU எல் ப்ரெஸ் பண்ணி பி கொடுத்து செலெக்ஷன் கொடுங்க. அதுவும் ஒரு கியூபாக இப்போ தனியாக வந்துருச்சு. இப்போ கீபோர்டையும் ப்ரெஸ் பண்ணி பி செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்டை. அண்ட் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். பட் அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு F2 அமுக்குனிங்கன்னா இப்படி நீங்கள் ஈஸியாக ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி F2 கொடுத்து நான் கரெக்டாக அதை வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள், மானிட்டர், கீபோர்டு, CPU அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ரெண்டர் வியூக்கு போவோம். ரெண்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எம்டியாக இருக்குது. கீழே ஒரு கிரவுண்டில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம கேமரா வியூவில் போய் பார்த்தோம்னாலும் எங்கேயோ இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா வியூவிலே இருங்க. கேமராவே நம்ம ஜி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ ஜி இசட் கொடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு ஜி மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, சாரி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜி ஒய் கொடுத்துட்டு ஜி ஒய் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளேன் ஆட் பண்ணுவோம். ஷிஃப்ட் A மெஷ் பிளேன் கொடுத்துட்டு S 100 கொடுத்துக்கிறேன். ஸோ பெருசாக இருக்கும். அண்ட் இந்த பிளேனுக்கு வந்து ஒரு புது மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். நியூ மெட்டீரியல். இதுக்கு வந்து என்ன கலர் நல்லா இருக்கும்? ப்ளூ வேணாம், க்ரீன். ஓகே, இந்த க்ரீன் நல்லாயிருக்கு. ஸோ இது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே ரெண்டர் போய்ட்டு ரெண்டர் இமேஜ் கொடுத்திங்கன்னா இது உங்களுக்கு இமேஜாக வந்துடும். ஸோ இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். இமேஜ் சேவ் கொடுத்திங்கன்னா இது உங்கள் சிஸ்டமில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு டேபிள் பிசி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டெஸ்க்டாப்பில் எங்கே இருக்குது? டேபிள் பிசின்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இமேஜாக எனக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். உங்களோட ஃபஸ்ட்டு மாடல் நீங்கள் இது மூலமாக பண்ணலாம். பேசிக்ஸ் லேர்ன் பண்ணலாம். ப்ராக்டிஸ் தான், நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதில் இன்னும் ரெண்டரிங்கில் நீங்கள் நிறையா பண்ணலாம். இப்போது இந்த சைடு இந்த ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, என்னது கேமரா ஐக்கான் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஈவிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து குயிக்காக உங்களுக்கு இமேஜெலாம் ரெண்டர் பண்ணோம். பட் குவாலிட்டி வந்து அந்தளவு இருக்காது. ஷேடோ வந்து கரெக்டாக இருக்காது. இங்கே கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் அது வந்து கரெக்டான ரியல் டைம் ஷேடோ மாதிரி தெரியாது. ஸோ சைக்கிள்னு சொல்லியிருக்கோம், அதுதான் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக உங்களோட இமேஜை ரெண்டர் பண்ணும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ரெண்டர் ஆகும். ஒரு ஹை 8GB RAM பிசி லேப்டாப் வச்சு நீங்கள் பண்ணாலே ஒரு சிம்பிள் இமேஜுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சைக்கிள்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புள்ளியாக தெரியும். அண்ட் இந்த டிவைஸில் வந்து எனக்கு ரொம்ப இப்போ ஹேங் ஆகிடுச்சு. சிபியூக்கு பதிலாக ஜிபியூ காம்பிட், எனக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் அதை செலக்ட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். அண்டு டீநாய்ஸிங்கில் போய்ட்டு இந்த ரெண்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் பண்ணும்போது இந்த புள்ளியாக இருக்கு இல்லையா, அந்த நாய்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணி காட்டுறேன். ரெண்டர் இமேஜ் அண்ட் இது வந்து ரெண்டராக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ் அதோட. ஸோ பார்த்திங்க இந்த மாதிரி பொறுமை ரெண்டர் ஆகுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டர் இமேஜ் கொடுத்தோன்னே டக்குன்னு ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் பிசியில் இது எப்போன்னு எனக்கு தெரியாது. உங்கள் இது கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஈவியே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம கேம் இன்ஜினில் தான் இதை வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி லோ பாலி மாடல்ஸே ஃபஸ்ட்டு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே ஒரு ஹைபாலி மாடல் பண்ணணும்னு நினச்சி அது பண்ண முடியாமல் அப்புறம் நீங்கள் அந்த 3D மாடலிங்கே வெறுத்துருவீங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ லோ பாலி மாடலே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது 2.5 hour வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதை முடிச்சதும் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னோடய ஃபைனலாக இது 2.5 hours இமேஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் 2 minutes 21 seconds எடுத்திருக்கு. என்னோடய லேப்டாப் வந்து AMD Ryzen 5 8GB RAM. ஸோ அதுக்கு வந்து இந்த சிங்கிள் இமேஜ் வந்து 2 minutes 21 seconds எடுத்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இமேஜ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்து டேபிள் PC 1 அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து டேபிள் பிசி, ஓகேவா, இது வந்து டேபிள் PC 1. ஸோ இதில் வந்து அந்த டேபிள் முன்னாடி பாருங்கள், அந்த லைட்னிங் எல்லாம் அந்த செகண்ட் இமேஜில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் சைக்கிள் வந்து ரெண்டரும் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், பட் ரெண்டர் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறையா மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியான்னு கேட்கல. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறையா ரெண்டர் வீடியோஸ் வருது. பிளவர் டியூட்டோரியல்ஸ், லோ பாலி கேரக்டர் பண்ணுறது எப்படி, இல்லை ஒவ்வொரு சின்ன கேம் அசெட்ஸ் செஸ்ட்டு எப்படி பண்ணுறது, இல்லை ஒரு பேரல் பவுல், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போடுறேன். பிளெண்டர்லேயும் இனிமேல் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம கேம் ப்ரோக்ராமிங் பற்றியும் பார்க்க போகிறோம். ஏன்னா மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சேனல் நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் இந்த பிளெண்டர் வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம சோலோ டெவலப்பர், நான் வந்து சோலோ டெவலப்பர். ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து பிளெண்டரில் வந்து ப்ரொஃபஷ்னல் இல்லை, ரொம்பலாம் எனக்கு தெரியாது. நார்மலாக கேமுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு மாடல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளெண்டர் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.